ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான கர்ணக்கிழங்கு 65. கர்ணக்கிழங்கு 65க்கு தேவையான பொருட்கள்: கர்ணக்கிழங்கு, 65 மசாலா, மைதா, கார்ன்ஃப்ளவர், ஆரஞ்சு கலர் பவுடர், முட்டை, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய். நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் காயுதுங்க, அடுப்பத்தை வச்சு எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் காயுது. இப்போ நம்ம எப்படி பிசைஞ்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கர்ணக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நான் சும்மா ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன் நான். வாங்க எப்படி பிசைஞ்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன் வேணும். 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கர்ணக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு, நீங்கள் எவ்வளோ கர்ணக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு எல்லாமே சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் எல்லாமே, 65 பவுடர் எல்லாமே சேர்த்துக்கணும். பிஞ்சு கலர் பவுடர், ஆரஞ்சு கலர் பவுடர். நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முட்டை ஊற்றிருக்கணும், லைட்டாக தெளித்து பிசைங்க. உங்களுக்கு வேணும்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து சாதத்துக்கு, தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நான் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் காரம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பண்ணி ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சிக்கன் என்னங்க சிக்கன், இதை அடிச்சுக்க முடியாதுங்க. தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். நான் சேர்த்துக்கல, எங்கிட்ட இன்றைக்கி இல்லை, நான் அரைக்கல, நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன், அரைக்கல. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எக் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். பாருங்க நம்ம பிசைஞ்ச மசாலா பாருங்கள், எண்ணெயில் எதுவுமே ஒட்டலை, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒன்று பிசைஞ்சு ஒன்று போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எண்ணெயில் ஒட்டினா திரும்பியும் வந்து மைதா சேர்த்துக்குங்க பைண்டிங்க்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெயில் ஒட்டல, அந்த மாதிரி நீங்கள் பிசையணும். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் எக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து வேக வச்ச கர்ணக்கிழங்கு தான், இது ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான கர்ணக்கிழங்கு 65 ரெடி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.